ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் ஸ்கூல் காலேஜஸ் ரீஓப்பனிங்கை பற்றி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி நாளைக்கிருந்து தமிழகத்தில் 100% மாணவர்களை கொண்டு பள்ளி கல்லூரிகள் செயல்பட தமிழக அரசு அனுமதி அளித்திருக்கு. கல்லூரிகளுக்கு பிப்ரவரி 1லிருந்து பிப்ரவரி 20 வரைக்கும் அந்த மாணவர்களுக்கான ஆன்லைனில் செமஸ்டர் எக்ஸாம் நடக்குது. செமஸ்டர் எக்ஸாம் இல்லாத நாட்களில் அந்த மாணவர்கள் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் அப்படின்ற அறிவிப்பை உயர்கல்வித்துறை அமைச்சர் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. பள்ளிகளை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ் 1 to 12th வரைக்கும் 100% மாணவர்களை கொண்டு நாளைக்கு பள்ளிகள் செயல்பட இருக்குது. 10th to 12th உடைய ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் நியூ டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் 10th to 12th மாணவர்கள் உங்கள் எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 11th வந்து தற்போது ரிவிஷன் எக்ஸாம் கிடையாது, ஆனால் 10th, 11th, 12th பப்ளிக் எக்ஸாம் இருக்கும்னு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து பாண்டிச்சேரியில் அனைத்து பள்ளிகள் கல்லூரிகளும் செயல்படும். வாரத்துக்கு 6 நாட்கள் முழுமையாக செயல்படும் பாண்டிச்சேரியுடைய கல்வி அமைச்சர் தற்போது அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா தமிழகத்தில் தான் வந்து பிப்ரவரி 1ல வந்து ஸ்கூல் காலேஜஸ் ரீஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸும் தொடர்ச்சியாக எங்களுக்கு பள்ளிகள் எப்போது திறக்கப்படும்னு கேட்டாங்க. அந்த மாணவர்களுக்கான அப்டேட் வந்துருச்சு. வரக்கூடிய பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து பாண்டிச்சேரியில் ஸ்கூல் காலேஜஸ் ரீஓப்பன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.